டாஸ் டிசைன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அதுல நிறைய வெரைட்டிஸ் காமிக்கிறாங்க. பிரைஸ் ரேஞ்ச் நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. நிறைய வெரைட்டி இருக்கு. அஃபோர்டபிளா இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சித்தாந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தம் என்ன, ஒரிஜினல் சித்தாந்தம் என்ன, இப்போ இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன? அதாவது இப்போ மூணு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். உங்களுக்கு தெரியும் இந்த அரசில் மூணு சீஃப் மினிஸ்டர். ஒரு சீஃப் மினிஸ்டர் மக்கள் ஓட்டு போட சீஃப் மினிஸ்டர், இன்னொரு சீஃப் மினிஸ்டர் பையன், இன்னொரு சீஃப் மினிஸ்டர் மருமகன். ஸோ 3CM கவர்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. இது நான் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க, பிஸ்னஸ்மேன் சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. யாரை போய் பார்க்கணும், கிச்சன் கேபினெட்டை போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இதுதான் சித்தாந்தமா? ஒரு குடும்பம் வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இதுதான் சித்தாந்தமா? நாங்கள் அப்படி கிடையாது. சமூக நீதி உண்மையாலும் சொல்லக்கூடிய ஒரு கட்சி, முருகன்னையா அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சித்தாந்தம் நாங்கள் பேசுகிறோம், அந்த திராவிட சித்தாந்தம்லாம் நாங்கள் பேசவே விரும்பலீங்கன்னா, நாம் பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமா, அவர்கள் சொல்கிற சித்தாந்தமா, பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தமா, இதை மக்கள் முடிவெடுப்பாங்க. இந்த கட்சியில் சாதாரண மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்குது, ஒரு தொண்டனுக்கு வந்து ஒரு பெருமை இருக்குது. அதாவது நாங்கள்லாம் தலைவர்களை பழி கொடுத்து தொண்டனை வச்சு கட்சி வளர்த்திக்கிட்டு இருக்கோம். சில கட்சிகள் தெரியும் தொண்டனை பழி கொடுத்து அதனால் தலைவர்கள் ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த சித்தாந்தத்தை நான் பேசுகிறேங்கண்ணா. அதனால் நான் தயவு செஞ்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்கிறாங்க, அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்காங்க. நான் பேசுகிறது நரேட்டிவ் பாலிடிக்ஸ். திமுக ஒரு நிமிஷங்கண்ணா, ஒரு கட்சிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கண்ணா, ஒரு கட்சிங்கிறது பிஜேபியை பொறுத்தவரை பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. இந்த கட்சியில் கருத்துரிமை இருக்குது. கருத்துரிமை வந்து எல்லை மீறாத வரைக்கும் ஒரு ஒரு ஜனநாயகத்தில் அது ரொம்ப நல்லது. நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் கட்சியே கருத்துரிமையை சார்ந்த ஒரு கட்சி. ஒரு மாவட்ட தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, கொங்கு பகுதியில் ஒரு மாவட்ட தலைவர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, ஒரு தொண்டர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். பட் கட்சியாக அந்த கருத்து எல்லாம் கேட்டுட்டு தலைமையாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறோம். பொதுச்செயலாளர்கள் அவர்களோ, மாநில தலைவர் அவர்களோ, எங்களுடைய முன்னோடிகளோ சேர்ந்து ஒரு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களும் ஏற்றுக்கிறாங்க, தொண்டர்களும் ஏற்றுக்கிறாங்க. ஏனென்றால் எங்கள் கட்சி அடிப்படையில் யாருமே எதுவும் பேசக்கூடாது. அப்படி சொன்ன கருத்து தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம், அவர்கள் கருத்துரிமையில் சொல்லியிருக்கலாம். அதை வந்து எங்கள் கட்சி தலைமை ஏற்றுக்குது, அதான் பிஜேபியோட பாலிசியெலாம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்களுடைய பாலிடிக்ஸ் அவங்க பண்ணுறாங்க. அதை பற்றி நான் கமெண்ட் செய்ய விரும்பல. நாங்கள் தோழமை கட்சிகள் தான், கூட்டணி கட்சிகள் தான், நிறையா பிரின்சிபல்ஸ் ஒன்றா இருக்குது. எங்களை பொறுத்தவரை நரேட்டிவ்ல வந்து நாங்கள் திமுகவை கடுமையாக எதிர்ப்போம். ஏனென்றால் ஒரு பொய்யான சித்தாந்தத்தை வைத்து பொய்களை சொல்லி எந்த தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ மக்களுக்கு என்ன பரிசுனா, ஓட்டு போட்டதுக்கு ஒரு சிஎம்க்கு பதிலாக போனஸ் 2 CM, ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீ, இப்போ 3 CM தமிழ்நாட்டுக்கு. அது மக்கள் முடிவு பண்ணிட்டு எந்த சிஎம்கிட்ட போனால் வேலை நடக்கும். நன்றிங்க, தேங்க்யூ அண்ணா, நேரத்துக்கு நன்றிங்க அண்ணா. அண்ணா அடுத்து டூர் ப்ரோக்ராமின் ஓகே அண்ணா, இன்ஃபார்மலாக கேட்குறீங்களா, ஃபார்மலாக கேட்குறீங்களா? ஓகே அண்ணா, உங்களுக்கு தெரியும் ஒரு மாநில தலைவராக இருக்கும் பொழுது அனைத்து மாவட்டத்திற்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கட்சி தலைவர்களை தொண்டர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கட்சி வளர்ச்சி பணியை மேற்கொள்வது என்னுடைய முக்கியமான கடமை. எல்லா இடத்திற்கும் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்று காலையில் கூட சேலத்திலே நம்முடைய ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் வீரமரணம் அடைந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த விழாவை முடித்துக்கொண்டு இப்போது மதுரை வந்திருக்கின்றோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று கொண்டே இருப்போம். உங்களுக்கு தெரியும் இது கொரோனா காலகட்டம், உள்ளரங்கு நிகழ்ச்சிகளுக்கு ஒரு தடை இருக்கிறது. அரசினுடைய கட்டுப்பாடு அடுத்த ஒரு வாரத்திற்கு அதை இழுத்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எப்படி தளர்வு இருக்கிறது என்று. அதை பொறுத்து தான் எங்களுடைய உள்ளரங்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டுமா என்று நாங்கள் முடிவு செய்ய முடியுமா. கட்சி வேலை செய்யக்கூடியது நம்முடைய கட்சி கிடையாது, உங்களுக்கு தெரியுங்கன்னா. இது சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய கட்சி. தமிழகத்திலே நம்முடைய சித்தாந்தம் தேசிய சித்தாந்தம், தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை இந்த சித்தாந்தம் மட்டும்தான் கொடுக்கிறது, அதை பரப்ப வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். தவறுகள் செய்யும் பொழுது ஒரு ஆக்கப்பூர்வ எதிர்கட்சியாக சுட்டி காட்ட வேண்டும். இதை நீங்கள் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக மக்கள் உங்கள் பக்கம் வருவாங்க. எல்லாரத்தை விட உங்களுக்கு தெரியும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுடைய இந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நாம் என்ன சாதாரண பொதுமக்களுக்காக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 3.5 கோடி மக்களை தொடுது. ஏதாவது ஒரு திட்டம் அனைவரையும் சந்திக்க வேண்டும், பயனாளிகளுடைய தேவைகளை இன்னும் அறிய வேண்டும், இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போங்கண்ணா. ஸோ டார்கெட் வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய கட்சி அடிப்படையிலே பலம் பெறும், தேர்தலிலே அதற்கான ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்கு தெரியும். இதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கண்ணா. இல்லை நேரடியாக உங்களுடைய பதிலுக்கு நான் வந்துடுறேனுங்கண்ணா, நீங்கள் கேட்ட கேள்வியோட பதிலுக்கு வந்துடுறேன். நீங்கள் கேட்பது இந்த நேரத்திலிருந்து வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை அவர்கள் வந்து ஒரு நியூஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு இஸ்ரேலி சாஃப்ட்வேர் மூலமாக சில அரசியல் தலைவர்களுடைய, சில சமூக ஆர்வலுடைய, அரசியல் சாராத சில மனிதர்களுடைய தொலைபேசியை வந்து ஒட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இதற்கு வந்து எங்களுடைய ஐடி அமைச்சர் அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. முன்னாள் ஐடி அமைச்சர் ரவி பிரசாத் சங்கர்ஜி அவர்கள் வந்து இப்போ தான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, உஸ்மார் நிறுவனம் வந்து கிராக் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், என்ன விஷயங்கள் நடந்தாலும் கூட டெலிகிராஃப் ஆக்ட் சட்டத்தின்படி தான் அது நடக்குது. லீகல் இன்டர்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. கட்சியினுடைய அடிப்படை, கட்சியினுடைய சித்தாந்தம் என்பதே தனி மனிதனுடைய கருத்துரிமையை கொடுத்து ஒரு தனி மனிதனுக்கு மதிப்பளித்து தான் இந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம், இது வந்து இவங்க பிரேக் பண்ணல, இது வந்து ஒரு 5-6 உலக நிறுவனங்கள் சேர்ந்து இந்த நியூஸை பிரேக் பண்ணுறாங்க. வாஷிங்டன் போஸ்ட்டு, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், இந்தியாவில் அந்த பர்டிகுலர் நிறுவனம், அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மொபைல் நம்பர் டேட்டா பேஸில் இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த ஃபோனை ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கின்றாங்க. இதை பார்த்துக்கணும். யுகத்தின் அடிப்படையில் வந்து ஒரு நிறுவனம், அது முதல்லிருந்தே உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய அரசியல் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பத்திரிகை நிறுவனம் என்று, அவர்கள் சொன்ன கருத்து அந்த ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த 5 உலக நாளேடுகள் சொல்கிற கருத்துலேயுமே வேறுபாடு இருக்கு. அதாவது ஒரு டேட்டா பேஸில், பெகசஸ் சாஃப்ட்வேர் டேட்டா பேஸில் வந்து ஒரு நம்பர் இருக்குது அப்படிங்கிறக்காக அந்த நம்பரை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு கிடையாது. அடுத்ததாக பெகசஸ் சாஃப்ட்வேர் நிறுவனமும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவுக்கு வந்து நாங்கள் எந்த லைசன்ஸும் விற்கல அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு யூகத்தின் அடிப்படையில் அரசியல் காரணத்திற்காக இன்னைக்கு வந்து நம்முடைய செஷன் ஆரம்பிக்குது, பாராளுமன்ற செஷன் ஆரம்பிக்கும் பொழுது நேற்று நைட்டு அந்த பர்டிகுலர் ஊடகம் அந்த செய்தியை போடுவதற்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அது முழுக்க அரசியல் காரணம் நேற்றுலேருந்து. அது இன்றைக்கி நம்முடைய ரவிசங்கர் பிரசாத்ஜி சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி அவர்கள் ஃபோன் எல்லாம் ஒட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அது வந்து உங்களுக்கு ட்விட்டர்லேயே அவர் சொல்கிறதெல்லாம் சொல்லிடுறாரு, அவர் ஃபோனில் யாரும் ஒட்டுலாம் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் தேவையில்லாத அரசியலுக்காக ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு. பிஜேபியோட நிலைப்பாடு வந்து இன்றைக்கி பாராளுமன்றத்தில் எங்களுடைய ஐடி அமைச்சர் சொன்னது தான் நிலைப்பாடு. எல்லா மக்களுக்குமே தனி மனித சுதந்திரத்தை அதிகமாக மதிக்கக்கூடிய கட்சி பாஜக. வந்து இப்படி செஞ்சுதான் அரசியல் செய்யணும்னு அவசியம் கிடையாதுன்னா, இது முழுக்க முழுக்க மறுக்கிறது மட்டுமல்ல இதை போன்ற பொய் செய்திகளை வெளியிடுறாங்க அப்படிங்கிற வருத்தத்தையும் நான் இங்கே பதிவு செய்யறேன். நான் இதில் டெக்னிக்கு பாலிசி அப்படின்னு சொல்றதை வழங்கினா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் என்னுடைய முதல் பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரி, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தலைவர் இருக்காங்க, இன்னொரு கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் வேலை செய்யாது. இது வந்து கூட்டாக அனைவரும் அமைந்து தான் எங்களுடைய அமர்ந்து எங்களுடைய வேலைகள் வந்து முன்னெடுத்து செல்வோம். இப்போ ப்ரொஃபஸர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை போன்ற முன்னோடிகள் கட்சியில் இருக்கிறாங்க, இளகணேசன் ஐயா அவர்களை போன்ற தூண்கள் இங்கே இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து தான் செய்வோம். இந்த வேல் யாத்திரையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போது திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒரு தவறு செய்தது, அந்த கருப்பர் கூட்டம் இஷ்யூவில் மக்கள் கொந்தளித்தார்கள், மக்கள் வேல் பூஜை செய்தார்கள், அதனுடைய வேள்வியாக இந்த வேல் யாத்திரை அமைந்தது. நம்ம அரசியல் காரணத்துக்காகலாம் யாத்திரை போகிறது, அதே போல் ஏக்தா யாத்திரா, முரளி மனோகர் ஜி யோசிச்சு அவங்க பண்ணது, அத்வானிஜி பண்ண யாத்திரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலகட்டத்தில் மக்களுக்கு அது தேவைப்பட்டது, மக்களுடைய உணர்வை வந்து அந்த யாத்திரை பிரதிபலித்தது. ஸோ பிஜேபியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்னது போலங்கன்னா, நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம், எங்களுடைய சித்தாந்தம் என்பது உண்மையான சித்தாந்தம், இதில் வந்து எந்த தவறும் கிடையாது, குடும்ப அரசியல் கிடையாது, தனி மனித சுதந்திரம் இருக்கக்கூடிய சித்தாந்தம், எந்த ஒரு தனி மனிதனும் இந்த கட்சியில் எந்த ஒரு பொறுப்புக்கும் வரலாம் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம், அப்பா பேர் அம்மா பேர்லாம் எங்கள் மேட்ரு கிடையாது, அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகும், அதை பண்ணும் பொழுது கட்சி ஆட்டோமேட்டிக்காக வளருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. உங்களுக்கு பாலிடிக்ஸ் என்பதே ஆங்கிலத்தில் சொல்ல போனால் நரேட்டிவ் என்று சொல்வார்கள், பேச்சு. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற எல்லா அரசியலுமே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யக்கூடிய எல்லா அரசியலுமே பார்த்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்து தான் இருக்கு. நீட்டு சம்பந்தமாகவோ, புதிய கல்வி கொள்கை சம்பந்தமாகவோ, மும்மொழி கொள்கை சம்பந்தமாகவோ, அது நரேட்டிவ். ஸோ நேச்சுரலாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை முதல் எதிரி என்பதே பாஜக தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 4 சீட் என்பது எனி டைம் அது 60 சீட் ஆயிரும், எனி டைம் அது 80 சீட் ஆயிரும், திமுகக்கு தெரிஞ்சனால தான் இதை மட்டும் வைத்து அரசியல் செய்கிறாங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போடுறாங்க. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் நிறைய கட்சிகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு கருத்துரிமை, அவங்க என்ன சொல்கிறாங்களோ பாலிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காங்க. சித்தாந்த அடிப்படையில் ரெண்டே ரெண்டு கட்சி தான், ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தமா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமா அப்படிங்கிறது தான் தமிழக அரசியல், அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல நெரேட்டிவ்ல நம்ம பேசுறோம், நம்பர்ஸை பத்தி பேசலீங்கன்னா, நம்முடைய தோழமை கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, சட்டசபையில் இருக்கிறாங்க, எதிர்கட்சியா செயல்படுறாங்க. பட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடியது நாங்கள் தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து கட்சிகள் அதிமுக நம்ம சொல்லவே இல்லைங்களா, நம்ம திராவிடமா பாஜக நம்ம பேசல, நாம சொல்றது